அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நான் சூப்பராக இருக்கேன். இன்றைய ஸ்பெஷல் வந்து கொடமிளகாய் உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். செய்முறையை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே வாங்க. அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து பேஸ்ட் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் வந்து பேஸ்ட் வந்து வெங்காயம், மீடியமான வெங்காயம் 1, தக்காளி 2, மீடியமான தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஆயிலில் சேர்த்துக்கினேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து 6 பல் அளவுக்கு பூண்டு நசுக்கி இதில் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை மல்லி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பம் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கினேன். வதங்கின பிறகு கொடமிளகாய் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா சேர்த்துப்போம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் வறுத்து அரைத்த மிளகு, ஜீரகம், பட்டெல்லாம் கொடுத்த வறுத்து அரைத்த மசாலா 1 டீஸ்பூன். நீங்கள் வந்து அந்த மசாலா இல்லைன்னா கரம் மசாலா, கொஞ்சம் மல்லி 1/2 டீஸ்பூன் மல்லி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அல்லது வந்து ஜீரகம், மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நான் வந்து இந்த வறுத்து அரைத்த மசாலாவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் பச்சை வாசனைலாம் போகும்படி நல்லா வதக்கிக்கின்னு, வதக்கின பிறகு 1 கொடமிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா கட் பண்ணிக்கின்னு, க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். சேர்த்து வதங்கின பிறகு இதை வந்து ரொம்ப வந்து பச்சை கொடமிளகாவை நம்ம வதக்கக்கூடாது. எந்த ரெசிபி செய்தாலும் வந்து ஜாஸ்தியாக வதங்கிடவும் கூடாது, வேக வைக்கவும் கூடாது. பாதி பதம் தான் வதங்கினு, பாதி பதம் தான் வேகணு. அப்போ தான் வந்து அந்த ஹீட்லேயும் உங்களுக்கு வெந்து வந்துடும், சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு நான் வந்து 2 விசில் விட்டு, பெரிய உருளைக்கிழங்காக 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி மசித்து விட்டு அதையும் இப்போ சேர்த்துருக்கேன். அந்த மசாலாலாம் வந்து அதில் படுற மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுன்னு, தேவைன்னா நீங்கள் ஆயில் மேலே 1-2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சூப்பராக இருக்கும். இதுமாரி செய்து பாருங்கள். இது சாம்பார் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு சின்ன வேண்டுகோள், அனைவரும் கமெண்ட் மட்டும் போடுறீங்க, அதனால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் போடுங்கப்பா, எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது மீடியமாக அடுப்பை வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். அருமையான உருளைக்கிழங்கு கொடமிளகாய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.